ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆர்ஜே பாலாஜி நடிக்கிற எல்கேஜி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், அதாவது அரசியலில் இருக்க விஷயங்களை வந்து நையாண்டி பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து எல்கேஜி அப்படிங்கிற ஒரு கட்சியோட பேர் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த படத்தில் ட்ரெய்லரில் நிறைய பேரை சராமரியாக கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். படத்தோட ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் சின்னதாக ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு கோயிலுக்கு உங்களை கும்பிட்டுருக்கேன் சாமி, ஆனால் வந்து நான் வந்து ஒரு பெரியாலாகி முக்கியமான இடத்துக்கு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3000 கோடிக்கு செலவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மோடியுடைய ஒரு யோகா இது இருக்கும், யோகா வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, யோகா பண்ணிவிட்டு அவர் வந்து நான் வந்து ஐ சேலஞ்ச் விராட் கோலி டு டூ த ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து இங்கேயும் வந்து சந்தான பாரதி வந்து ஒரு பாறை மேலே படுத்து வந்து யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ சேலஞ்ச் காஜல் அகர்வால்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனுஷ மாடு ரெண்டு பேரும் வந்து உயிர் காப்பாற்றான நிலமையில இருந்தால் யாரை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு கொஸ்டின் பிரியானந்த் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அஃப்கோர்ஸ் மனுஷனை தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்றதுக்கு அடிச்சு இல்லை இல்லை மாட்டை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் கொடியேற்ற மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ஸ்டில்ல வந்து இந்த படத்தில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த படத்தோட போஸ்டரில் இருந்துச்சு. இந்த படத்தில் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து இப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இறந்துருக்காரு, இறந்துட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்காங்க. அழுகும் போது மற்றவங்க அழுதாத பார்த்து இவரும் அழுகிறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நாஞ்சல் சம்பத் வந்து ஏற்கனவே வந்து அவர் பொலிட்டிக்கலி ஒரு முக்கியமான ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாமல் வந்து நையாண்டிகான விஷயங்கள்லையும் வந்து அவர் ரொம்ப ஈடுபடுவார். அது மாதிரி அவரையும் ஏகப்பட்ட நையாண்டி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரையும் படத்தோட முக்கியமான ரோலில் நடிக்க வச்சிருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் ஜே கே ரதீஷ் அவரும் ஒரு எம்பி, எம்பியாக இருக்கும்போது அவரையும் வந்து கிட்டத்தட்ட வில்லன் ரோல் மாதிரி ஒரு ரோல் நடிக்க வைக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது பதவிக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வர ஒரு ஆள் மறுமலர்ச்சி படம் மாதிரி வந்து ஒரு படமாக இருக்கும் சொல்லி தோணுது. ஆனால் மறுமலர்ச்சியோட காமெடி சென்ஸோட அதிகமாக இருக்க மாதிரி படமாக இருக்குன்னு தோணுது. விது ஐயனாரோட ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்க, சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். பார்லிமெண்ட் பேக்ரவுண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பார்க் ஆகட்டும், இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக் லியான் ஜேம்ஸோடது வரைக்கும் ஒரு பாட்டு வந்திருக்கு, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே பாட்டோட ரீமேக் வந்திருக்கு. அந்த பாட்டுமே வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் டக்குன்னு கேட்சியாக இருக்க மாதிரி ஒரு பாடல் இருந்து அந்த பாடல் வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இது இல்லாமல் வந்து தெருமாக்கோல் விடுறதை காமிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு அரசியல்வாதி படிப்படியாக முன்னேறி வரும்போது வராது, வரும்போது ஏதோ பிரச்சனை வருது, பிரச்சனை வரும் அதையும் தாண்டி முன்னேறி வராரு. முன்னேறி வர்றதுலாம் வந்து குறுக்கு வழியில் வந்து நல்லது செய்ய போகிறாரா இல்லையா, இல்லை ஏதாச்சும் ஒரு சம்பவத்தால் நல்லவராக மாறாரா அப்படி மாறுறாரா அப்படிங்கிறத கதையாக இருக்கக்கூடும்னு தோணுது. இந்த படத்தை உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இத்தனை பேரை வச்சு செஞ்சிருக்காங்க, வச்சு செஞ்சதில் வேறு யாரை வச்சு செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நடுவில் வந்து நீங்கள் வந்தேரியா, தெலுங்கு, ஆந்திராவிலேருந்து ஆந்திரா மிஸ் படம் பார்த்தங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்தேரியிலங்க, பச்சை தமிழன் அப்படிங்கிறாங்க. இது எந்த கட்சியை குறிக்குதுங்க அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அங்கங்கே டார்கெட் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிஎம்கேவை டார்கெட் பண்ணும்போது இந்த விஷயம் இது வரைக்கும் கண்ணில் தெரியல, ஆனால் வந்து இதுக்கப்புறம் போக போக தெரியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தில் ஒரு அதே மாதிரி முக்கியமான ஒரு வசனங்களும் இருக்குது. அஸ்வின் வந்து பவுலிங் பண்ணால் வந்து இந்தியன் பவுலர் டேக் 2 விக்கெட்ஸுங்கிறீங்க, ஆனால் வந்து தமிழ்நாடு மீனவர் ஒருத்தர் இறந்து போனால் தமிழ் மீனவர் தான் சொல்கிறீங்க தவிர இந்தியன் ஃபிஷர்மேன் இறந்தார்னு சொல்லி சொல்லலை ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல டிஃப்ரெண்ட்டான கருத்துக்கள் அதே சமயத்தில் வந்து இந்த சமயத்தில் தேவையான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை வந்து பாராட்டலாம். அந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் வரப்போகுது. இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.